இந்தியா 120 கோடி மக்கள் தொகை கொண்ட நாடு. பரபரப்பாக இயங்கும் இந்த பாரத தேசத்தில் பல கோடி கொண்டிருப்பவனும் உண்டு, பசிக்காக இருப்பவனும் உண்டு. இதுதான் இந்தியா, இதுதான் ஜனநாயகம். அரசியல்வாதி கொடுக்கும் இலவசங்கள் மக்களின் சொத்துதான் என தெரியாமல் ஓட்டுக்கு காசு வாங்கி தங்கள் உரிமையை விட்டு அறியாமையில் உழவும் மக்கள்தான் இங்கு அதிகம். விலைபேசி விற்கப்படுபவை ஓட்டுக்கள் மட்டுமல்ல, மக்களின் உயிரும் தான். ஜனநாயக நாடுகளில் உரிமையும் உணர்வுகளும் அதிகம் விலைபேசி விற்கப்படுவது இந்தியாவில்தான் என்பது அவலம். இறுதியில் வாழ்க ஜனநாயகம், வளர்க இந்தியா. ஐயா, என்னையா பசிக்குது சாமி, ஏதாச்சும் தர்மம் போடுங்க, சாப்பிட்டு ரெண்டு நாள் ஆச்சு. முதல்ல தள்ளி நில்லு, நீ கை காலம் நல்லா தானே இருக்குது, உழைச்சு திங்க வேண்டிதானே. உழைக்க தெம்பு இல்லாம தாயா ஒரு வயிற்று கஞ்சிக்கு உங்ககிட்ட வந்து நிக்கிறேன். அதுக்கு அங்க வந்து ஏன் உயிரை வாங்கிட்டு இருக்க, எங்கேயா கொடுந்து சாக வேண்டிதானே. அண்ணாச்சி, வியாபாரம்லாம் எப்படி போகுது? ஏதோ பரவாயில்லண்ணே. அப்புறம் பொண்டாட்டி பிள்ளைலாம் நல்லா இருக்கா? அவளுக்கு என்னண்ணே, ராசாத்தி மாதிரி சூப்பர் சிட்டியில் உட்காந்து வாழ்க்கையை ஓட்டிட்டா. எக்ஸாம் அப்போ கூட டிவியை மாற்ற மாட்டேங்களா? பின்ன நம்ம கொடுத்த டிவி தானே நல்லா ஓடணும்ல. டிவி அது, அது வேலை பார்த்த காசுக்கு புது டிவி வாங்கிக்கலாம் போல. நம்ம கொடுத்த டிவி தானே அது. டிவி அது, வாட்டர் பெட்டி மாதிரி கரகரன்னு கத்துது. என்னையா சொல்ற? அப்ப நம்ம கொடுத்த ஆடு மாடு எல்லாத்தையும் என்னதான் பண்ண? அதெல்லாம் மொத்தமாக இடம் போட்டு ஏற்றி விட்டாச்சுண்ணே. சரி உடியா உடியா, அடுத்த தடவை கோட்டரை இலவசத்தில் கொடுத்துருவோம். சரிதானே, கோட்டர்னோட சிரிக்கிறேயா? சரி சரி, இந்த எலெக்ஷன்லேயும் நமக்கே ஓட்டு போட்டுறணும். ஓடலானே, ஒரு கவனிப்பும் இல்லையே. அதெல்லாம் கவலைப்படாத, கொடுத்துருவோம் கொடுத்துருவோம். என்னையா போதும்ல? இல்லனே, ஒன்னு வாட்டி 500 கொடுத்தீய, இந்த வாட்டி 300 கொடுத்திருக்கிய. நமக்கே கட்சியில ஒரு கவனிப்பும் இல்ல. இந்தா இதையும் முடி. என்னலே இது? இதையும் பத்திரமா வச்சுக்க, நம்ம ஜெயிச்ச பின்னாடி மொத்தமா கவனிச்சிருவோம். அப்ப நான் வரட்டுமாயா? ஆ சரிடே. என்னையா பிச்சைக்காரன்லாம் இங்க உட்காரச்சிருக்க? இந்த நான் என்ன இங்க இருந்து போகலையா? ஏன பிச்சைக்காரங்கிட்ட போயிட்டு என்னையா காலில இருந்து நொய்கி நொய்கி உயிரை வாங்கிட்டு இருக்கேன். விடுங்கண்ண விடுங்கண்ண, அண்ணன் என்ன சொல்லிட்டு போறாரு? எலெக்ஷன் டைம்ல அதான் வந்து போறாரு. ஓட்டுகளா காசு வாங்காதீங்கண்ணா, ஏன இப்படி போட்டுறீங்க? பின்ன வாங்காம புள்ள குட்டியெல்லாம் வாழணுமா இல்லையா? நானும் வாழணும்ல இல்லையா? நாய்க்கு கொழுப்ப பத்தியா? நீயும் பிச்சைதான் எடுக்கிற, நானும் பிச்சைதான் எடுக்கிறேன். நான் சோத்துக்கு பிச்சை எடுக்கிற, நீ ஓட்டுக்கு பிச்சை எடுக்கிற.
பிச்சைக்காரர்கள் தானாக உருவாவதில்லை, உருவாக்கப்படுகிறார்கள் இவன் போன்ற இச்சைகளால். தலைவர்களை உருவாக்கும் முன் தலையாய கடமையை விற்று அழித்து விடாதே. நீ வாங்கும் ஒவ்வொரு பைசாவும் உன் சந்ததியை நாசமாக்கும். மீண்டும் வாழ்க ஜனநாயகம், வளர்க இந்தியா.